ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே, நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. 10 ரூபா எடுத்துட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டிம்பாரு. போ அப்படி எப்படி வரனே? என்ன பிரச்சனை ஜில்லாக்கி? நாமெல்லாம் சோந்தானத்திலே சோதிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ அப் போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவில் போடு, நான் பாத்துறேன். ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா. ஒரு பஸ்க்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு. குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே, மாசம் 3000, வருஷத்துக்கு 36000, 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி. இதே பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பஸ்ஸை வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா. ஆமாடா கணேசா, இந்தா கொமலி வண்டி வந்துருச்சுல, வாடா வாடா வாடா, போய் போலப்பா பாப்பாம்டா. கொமலி 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 இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ மாலாலி. அண்ணே எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு பாட்டு விட்டுருவாங்களே. ஏனே உங்களை தானே ஏதா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்கற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், ஓன் காசு எனக்கு எதுக்கு? டேய் வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே, உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அரே நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக்க போறாளா? இப்ப போனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்த் நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம், நம்ம வேலை கட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சந்திரனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்ன சொல்ல அண்ணே, தீம்ட்டு இருந்த கூட அண்ணே, சித்திர மாச வெயில் மண்டைய பிறந்துகிட்டு அடிக்குது, வச்சது இப்படி குபுக்குன்னு பத்துக்கிட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப்பா தான்டா வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றான, அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்ரா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுக்குள்ள ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ள மயக்க மாதிரில இருக்கு. என்ன கணேசா, நீ வேறக்கா நாலு பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வச்சோம்,
அதை போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்தா என் மகன் அன்னைக்கிலேயே அலர் நாய்க்கு மட்டும் கட்டி கொடுத்துருக்கல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். போய் டிக்கெட் 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 ஏட்டியா, கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோட உன் புண்ணியத்துல ஓரமா அக்கா அந்த ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. எழுதி போட்டுருக்க இறங்குங்க. கணேசா, பஸ்ல சாராயம் நடத்துறாங்கடா. ஏட்டையா, பஸ்ல வந்து சாராயத்தை கடத்துறான். அடுத்த யூஸ் ஆரம்பிச்சிட்டாயில்ல. நல்லாதான் அமுக்குற, முத ஆளை புடி. வளகாப்பு நடத்தி கூட்டியா பாதியிலே கருவ கலைச்சிட்ட நீ வேறப்பே. வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணில மண்ண தூவி ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு நான் 100 ரூபாய் கடன் எடுத்துக்க 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து, பாக்கி 500 ரூபாய் கொடுத்துன்னு வச்சுக்க. டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழங்கிட்டு வரும்ல. நீங்க புழங்க, நாங்களா சிக்கணும்? இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? இப்படிப்பட்ட புள்ளைய பெத்த வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போப்போ. என்ன கண்ணுக்குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேலத்தை கலப்பாப்பா. எவன்ட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷம் இருப்பில்ல. சரி சரி, அப்படி கட்டி போடு. இந்த கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திரம் முறையா? போர்ல வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு அவேண்டாண்ட காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குறான்னு சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுகிட்டு வந்து கொடுக்குறேன் சரக்குறான்ற. இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிடுவாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போகா போகணும்டா. மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே? ஆமாமா, 150 ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்க 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம் வச்சுக்க. பாம்பு அடிச்ச மாதிரி சும்மா ஜிம்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேச இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும்தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 6.5 லட்சம் பசுமாடு வித்து ராசமா இருக்காரங்களுக்கு இளவப்படி தொலைஞ்சேன். அட விடுங்கப்பா, நமக்கு சுகத்தை காட்டதான் கணேசன் ஜெயில வந்துட்டு இருக்காப்பல. ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கே கருத்து சீத்தாலத்துமே திருகுருநாத அரங்கநாச்சி மொட்டையா இருளாஜி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாராத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்பள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்காள ஈஸ்வரிய
சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல என் நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 2 சாராய பேட்டை வைக்கிற முடியும். நீ தான் தாயே ஆசீர்வதிச்சு அறுபடிய தாயே தாயே. கணேசா, உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்ப. மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க. எங்களின் தங்கத்தின் தங்கம், தரணியின் சிங்கம் ஒரு முறை ஜெயிலில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலர்மாலையை மலர் மாலையாக போடுகிறேன். ஊத்தி கொடுத்ததுக்காகவும் கஞ்சா வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத்து பிராந்தியை மாலையை அணிகிறேன். கணேசா, ஏன் சார் வந்து உருமா கட்டுறப்பா? அப்படியே போடு, ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்கடா. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா, செல்லுக்கு பயிர தண்ணி புல்லு பண்ணு பாயிட்டு அத்துவிடு. இனிமே போடியே விளங்கின மாதிரி தான் பா. ஏந்திரா ஏந்திரா, யார்தோ சேட்டை கேட்ட? ஓ ஏட்டு சார், இவ்வளவு நேரம் நம்மளை ஓட வச்சாங்களே சார், ஏக்கனை தூக்கி அவன் தோல்ல வையா, தூக்கிட்டு வரட்டேன். கல்பனை போட்டு கலெக்ஷன் பண்ணுவோம். ஏய் ஜிமிக்கி, நம்ம கே டிமிக்கியா, உன்கிட்ட இருக்கிற என் பணத்தை எடுத்துக்கொடு. என்ன திருவிழாவில் காணாம போன மாதிரியே முடிக்கிறா? என்னது காசு இல்லையா? காசு குடுத்துட்டு செயின வாங்கிக்க. கணேசா, இன்னைக்கு ஊற்று ஊத்துல மறக்காமல கொழுக்கமலுக்கு மேல கொந்தளிக்கிறான். அழகா நான் பார்த்தது இல்லடா, அவன் ஒரு லூசு பைய, அவன் எச்சிய நானே சாப்பிட்டது இல்ல. ஆனா அந்த பொண்ணு என் தம்பி கடிச்சு கொடுத்த எச்சியை சாப்பிட்டப்போ எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுடா. டேய், அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா என் தம்பிய நல்லா பாத்துக்குவல்ல? நான் எல்லாம் அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? டேய், வடகாட்டுல போய் அவையவே மம்பட்டிய பிடிச்சு மாங்கு மாங்கு வேலை செஞ்சாலும் 100 150 சம்பாதிப்பாங்க. ஆனா நீ அப்படியா, காலையில 2 சாராயக்கண்ணை தூக்கிட்டு கம்மா கரையில அப்படி ஓரமா உட்காந்து வித்துட்டு மசங்கும் போது திருமணம் வச்சுக்க, ஜொலைய 1000 ரூபாய் பாத்துருவாடா. உன் ஜம்பா ஏய், இந்தப்பா சிடி, காதுல தேன் சொட்ட சொட்ட, மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க, காதல் பாட்டா பயிஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் உடலில் வந்த சொந்தம், உடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன. கூச்சப்படாம சாப்பிடுன, லட்சம் 5 கோடி வருது. என்ன கணேசா, குசியா இருக்கு? உங்க பஸ்ல வருது போகுது, உங்களுக்கு டீ வரைய வாங்கி கொடுத்த தன்ன கண்ணா தானே அவள் அப்படியே அச்சுக்குழுமாம கொண்டு போயிட்டு அச்சுக்குழுமாம கொண்டு வருவீங்க.
பாத்தியா, பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரிதாண்டா இருக்கான். அப்ப போய் லவ் சொல்லு. பொருடா, பஸ் கிளம்பும் போது ஒட்டுமா ஓடி போய் ஐ லவ் யூன்னு சொன்னோன்னு வச்சுக்க, அந்த புள்ள பாட்டுக்கு சந்தோஷமா போகும். இந்த மீன்பிடி திருவிழாவிற்கு சுத்து வட்டார கிராமத்திலிருந்து வந்திருக்கிற மக்களை எல்லாம் மீனாட்சிபுரம் பஞ்சாயத்து சார்பாக வருக வருகவன அன்போடு வரவேற்கிறோம். அம்பலக்காரர்களும் ஊர் பெரியவங்களும் தாவணியிலிருந்து கொடை அலங்காரத்தோட ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஐந்து கோவிலா சாமிக்கு பூஜை செஞ்சு வெள்ளத்துண்ட வீசுற பிறகுதான் தண்ணிக்குள்ள மீன் பிடிக்க இறங்கணும். நம்ம ஐந்து கோவிலா சாமி கிட்ட வேண்டுதல் நிறைவேறதுனால பக்தர்கள் காணிக்கா வாங்கிவிட்ட மீன் குச்சிகள்லாம் பெருசு பெருசா வளர்ந்து நம்ம மீனாட்சிபுரம் கம்மாயில இப்ப நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இடவட்ட பயிர்கள் நிறைய வந்திருக்கீங்க, அதே மாதிரி நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க நிறைய வந்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவுக்குலாம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. இந்த மாதிரி விசேஷத்துல எல்லாம் கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷம் தானே. என்னமா தங்கச்சி, இவர் தான் மாப்பிளையா? மாப்பிள, அதான் அம்சமா தங்கச்சி பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கீங்க? இப்ப நம்ம ஐந்து வகையான சாமிக்கு பூஜை அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு.